ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு நேச்சர். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாம், சங்குப்பூ புஷ்பம் இதை எப்படி நம்ம வளர்க்கலாம், இதனுடைய மருத்துவ பலன்கள், இது வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோடைய வெரைட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த ரெண்டு கலர்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த ஃப்ளவர் கலர்ஸில். இதில் அடுக்கு புஷ்பங்களும் இருக்குது, அதாவது இப்போ இதில் ஒத்த இதழ் கொண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதே வெள்ளையிலையும் இதே ப்ளூ கலர்லேயும் நல்ல நிறைய இதழ்கள் கொண்டு அடுக்காக இருக்கக்கூடிய புஷ்பங்களும் இருக்குது இந்த சங்குப்பூ புஷ்பத்தில். ஆனால் அது கொஞ்சம் கிடைக்கிறது ரேர். நம்மக்கிட்ட இப்போ வெள்ளையும் நீலமும் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெரிய சைஸில் நல்ல அழகாக படர்ந்து பூத்து இருக்குன்னு பார்க்குறதுக்கும் பூ ரொம்ப அழகாகவே இருக்கும். இது வளர்க்குறதுனால நம்மளுக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது. வாங்க வாங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம கொஞ்சம் காய்ந்த சாணி உரம் போட்டு வளர்த்தாலே போதும். ஏதாவது ஒரு வகை உரம் போட்டாலே போதும், ரொம்ப அருமையாகவே வளரும். இப்போ பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல்ன்றதெல்லாம் இதுக்கு ரொம்ப வராது, செடி நல்லாவே வளரும். பார்க்குறதுக்கு மனசுக்கு டெய்லியும் பூத்திருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த பூவுக்கு இருக்குது. இந்த பூவை வந்து நிறைய பேர் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ கலரை வந்து நம்ம ப்ளூ டீ போட்டு குடிக்கிறாங்க. ப்ளூ டீ போட்டு குடிக்கிறதுனால நிறையவே நம்மளுக்கு மருத்துவ நலன்கள் நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல நம்ம உடல் சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பூவு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்கின்னில் வர்ற கட்டி மாதிரி வரும் பாருங்கள், இந்த தேமல் கரும்புள்ளி இந்த மாதிரி ஸ்கின் அல் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு கூட இந்த பூவை கசக்கி நல்ல சாரை பிழிஞ்சி அதை நம்ம விட்டு தேய்ச்சி வந்தாலுமே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ரொம்பவே கிளியர் ஆகுது. அது மட்டும் இல்லை, நம்ம அழகுக்காகவும் இந்த செடியை வளர்க்கலாம். நிறைய பேர் மருத்துவ பலன்கள் தெரியாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த இது பயன்படுத்துறதுக்கு மனம் இல்லாட்டாலும் இதோடைய அழகுக்காகவே நிறைய பேர் வளர்க்குறாங்க வீடுகளில். பாருங்கள், ஒவ்வொரு பூவும் நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவும் நல்லா கலராகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது, ஆரோக்கியமாட்டு. நம்ம இதை பாட்டில் தான் வச்சு வளர்த்துருக்கோம், தரையில் வச்சு வளர்க்கும் போது இன்னும் கூட நல்லா பெருசாக வளர்ந்துட்டே போகும். அதுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம ஒரு கம்பு கொடுத்தா போதுங்க, அதுலேயே பிடிச்சிக்கிட்டு நல்லா படர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது. ரொம்பவே எளிமையாகவே இதை வளர்த்துடலாம். நல்லா படர விட்டிங்கன்னா நல்லா படர்ந்து வளரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை அப்படியே தொடுத்து சாமிக்கு போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கும் நிறைவாக இருக்கும். இந்த பூவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் சிவபெருமானுக்கு நல்லாவே உகந்த பூ இந்த பூவு. நிறைய கோயில்களில் நீங்கள் சிவபெருமான் கோயிலையும் சனி பகவான் கோயில்லையும் சில கோயில்களில் அம்பாளுக்கும் கூட இந்த பூஜையை வச்சு இந்த பூவை வச்சு பூஜை பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்க முடியும். அதனால் நம்ம வீட்டில் வளர்த்தா நிறையவே இதனால் நம்மளுக்கு பலன்கள் இருக்குது. மனசுக்கு ரொம்பவே நம்மளுக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய பூன்னு கூட இதை நம்ம சொல்லலாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மனசுக்கே ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்குது. இதுக்கு இவ்வளோ நன்மைகளான்னு பார்த்திங்கன்னா, ஆமாங்க, நிறையவே நன்மைகள் இருக்குது. நம்மளுக்கு நல்ல குளிர்ந்த காற்று தரக்கூடியது இந்த செடி. இப்போ நம்ம வீட்டு வாசல் பக்கத்துலலாம் நம்ம இந்த செடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வெப்ப காற்று அதிகமாக வராது. நல்ல குளிர்ந்த காற்றாக இந்த செடி தரக்கூடியது, வெப்பத்தை தணித்து நல்ல குளிர்ந்த காற்று இதிலிருந்து வீசும். இப்போ தாய்லாண்டுலலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பூவுக்கு அஞ்சான் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை பீ இப்படி நிறைய பேர்கள் இருக்குது. சில இடங்களெல்லாம் காக்கட்டான், நீல காக்கட்டான் இந்த மாதிரி பேர்கள் வச்சு இந்த செடியை சொல்கிறாங்க. சிறுநீர் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த ப்ளூ டீ போட்டு அடிக்கடி குடித்து வரும்போது ரொம்பவே நல்லது இப்போ சிறுநீர் பிரச்சனைக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ளூ டீ எப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 10 பூவை பறித்து நம்ம வெண்ணியில் நல்லா கொதிக்க வச்சா அந்த பூவுடைய
கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் அடிக்கடி குடித்து வந்தீங்கன்னா இது இந்த இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோவும் நம்மளுக்கு கிடச்சிரும், ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் ப்ளூ டீ வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த செடி பக்கத்துலேருந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அதோடைய காற்றே நம்மளுக்கு நல்லது செய்யுது. நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுது. பாருங்கள், நாங்கள் அது பூ பறிக்கிறோம் பயன்படுத்துறதுக்காக. எவ்வளோ பூக்கள் ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். இது பார்க்கும் போதே நம்மளுக்கு மனசுக்கு நல்லா இருக்குது. இந்த பூ பறிக்கிறது பாருங்கள், நம்ம குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பறிக்கிறாங்க. சரிங்க, இதோடைய விதை இது எந்த முறையிலலாம் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலான்றதை சொல்கிறேன். இரண்டு வகையில் நம்ம வளர்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது, கட்டிங்ஸில் கூட சூப்பராகவே வருது. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்ம நார்மலாக கட்டிங்ஸ் பண்ணி நம்ம குத்தி வச்சதுமே எனக்கு அழகாகவே தழுத்து வந்துச்சு. ஸோ விதை மூலமாகவும் வளர்க்கலாம், கட்டிங்ஸ் மூலமாகவும் நம்ம வளர்க்கலாம். ரொம்ப அருமையாகவே இந்த செடி நம்மளுக்கு வருது, ரொம்ப ஸ்பீடாகவே வளருது. இந்த செடியுடைய விதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீன்ஸ், சின்ன பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இதில் காய்கள் வருது. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சீடு எடுத்து நம்ம போட்டாலே நம்மளுக்கு செடி ரொம்ப அருமையாக வந்துடுது. இப்போ இது பார்த்ததுலேருந்து இந்த செடியை வளர்க்குற ஆர்வம் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் டச் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.